இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ வந்து நிஜமாவே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, கோபி திருப்பி வந்து இந்த வீட்டுக்கு வருவார் அப்படின்றத ப்ரோமோ பார்க்கும்பொழுதே ஷாக்காக இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்பொழுது ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை காமிக்கவே இல்லை, என்ன பேசினாங்க ஈஸ்வரி, எதனால திடீர்னு வந்து ராதிகா அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறது இது திங்கக்கிழமை தான் வரும் போல. இன்றைக்கி வந்து கால அவகாசம் போதலை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திங்கக்கிழமையில் எதனால ராதிகா சரி போன் விடுறாங்க அப்படின்னா அது பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனா இவங்க திருப்பி திருப்பி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் என்ன கோபி உங்களுக்கு நான் என்னை பற்றி கவலை இல்லை, நீங்கள் என்னென்ன கவலைப்படுறீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்தால் பிரச்சனையாக தானே கவலைப்படுறீங்க, போங்க போ கோபி நானே சொல்கிறேன் போங்க கிளம்புங்க அப்படின்னு வந்து துரத்தாத குறையாக பேச அவையனலாக பேசுறது நீ ஏண்டா கேட்கறது வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரித்து கூட்டு போகலாம் நினைக்கிறேன். அவமானப்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தையை வேணாலும் பாக்கியாவோ யாரும் வேணாலும் சொல்லலாம். முதல்ல கோபி உள்ளே வர்றதுக்கே அதை விட அதிகமாக பேசணும். கோபி நேராக வந்து அந்த சமையல் கான்ட்ராக்டை கெடுத்துட்டு பேசுறதுக்கெலாம் சொல்லணும். நம்ம நேரத்தையே சொன்ன மாதிரி வந்து பேசாமல் ஹாலில் படுத்துக்கணும், ஒரு படுத்துக்க சொல்லணும், இல்லை கீழே படுத்துங்க யாரும் ரூம்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் மேலே இருக்க எங்கேயும் வரக்கூடாது நீங்கிறதையும் சொல்லலாம். இதை விட முக்கியமானது ஒன்று, ஒருவேளை இப்போ ராதியா வந்து வரலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ராதியா இங்கே கிளம்பி வரல அப்படின்னா கோபியை வந்து இங்கே இவங்க பார்த்துக்க அப்புறம் மனசு கேட்காமல் திடீர்னு பாக்கியா பார்த்துக்கிற மாதிரி ஏதாச்சும் காட்சிகள், பாக்கியா வந்து சரி விடுங்க அப்படின்னு நானே வந்து சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் எதுக்கத்தை கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஏதாச்சும் பேச போகிறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படிலாம் பேசினா நமக்கு பாக்கியா மேலே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் கெட்டு போயிடும். அதை தாண்டி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வந்து காஃபி கேட்டால் மூஞ்சில் பிடிச்சி ஊற்றி விட்டுருவாங்க அளவுக்கு ஹார்ஷாக தான் பேசணும். கோபிகிட்ட பாசம் இருக்க மாதிரியோ இல்லை வந்து கோபிகிட்ட வந்து கொஞ்சம் பணிஞ்சுலாம் பேசினாங்க அப்படின்னா அவர் மேலே ஏறி நடந்து போயிட்டே இருப்பாருங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ வந்து நிஜமாவே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, கோபி திருப்பி வந்து இந்த வீட்டுக்கு வருவார் அப்படின்னு.